சார் ஆபத்து சார் ஆபத்து என்ன சொக்கப்பா என்ன சமாச்சாரம் இந்த கொலகார பாவி குமாரசாமி இல்ல அவன் மகன் சங்கர் இந்த ஊருக்கு வந்திருக்கான் நான் சாட்சி சொன்னேங்கிற காரணத்தை வச்சு ராத்திரி பகல்னு பார்க்காம என்ன சுத்தி சுத்தி வர்றான் சார் நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலன்னா அப்புறம் என்னால நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது சார் இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் சந்தானத்தின் விலாசம் எனக்கு எவ்வளவு உதவியா இருந்துச்சு தெரியுமா அப்படியா அதை தெரிஞ்சுக்கிட்டு போகத்தான் நானும் வந்தேன் அந்த தெருமுலையில இந்த மான்கொம்பு புலித்தோல் எல்லாம் வியாபாரம் செய்யறாரு பாருங்க சொக்கப்பா ஓ அந்த வீணாவோட அண்ணனா அவர் ஒரு மாதிரியான ஆளாச்சே ஆமா இந்த இன்ஸ்பெக்டர் சந்தானம் சொன்ன தகவல்களை வச்சுக்கிட்டு நான் ஆராய்ச்சி பண்ணேன் அந்த சொக்கப்பா தூண்டுதல் மேலதான் வீணா போய் சாட்சி சொல்லியிருக்கா அப்போ சொக்கப்பா தான் இந்த கொலையை செஞ்சவனா இந்த தகவலை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னீங்களே அதுக்கு தான் இல்ல நானும் புறப்பட்டு இருக்கேன் அப்ப வாங்க நானும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரேன் ஐயா ஐயா கண்டுபிடித்து விட்டேன் கண்டுபிடித்து விட்டேன் அந்த கொலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் சதிகாரர்களை கண்டுபிடித்து விட்டேன் என்ன அதற்குள்ளாரவா ஆமா நேற்று நான் சொக்கப்பாவும் வீணாவும் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததை காது கொடுத்து கேட்டேன் வீணா தான் பொய் சாட்சி சொன்னதாக அவள் வாயாலேயே ஒப்புக்கொண்டு விட்டாள் அதனால் அந்த சுக்கப்பா தான் கொலை செய்தவன் அவன் தான் கொலைகாரன் தவறு தம்பி தவறு உன் முடிவு அவசரத்தின் விளைவு அது எந்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறீர்கள் அந்த மோகனா யார் தெரியுமா நீ ஒளிந்து கொண்டிருந்த போது உளறியதாக சொன்னாயே அந்த சொக்கப்பாவிற்கு நெருங்கிய சொந்தக்காரி அதோடு அப்படி ஒன்றும் அவள் பிரமாத பணக்காரியும் இல்லை அதனால் லாபம் இல்லாத இந்த கொலையை சொக்கப்பா ஏன் செய்திருக்க வேண்டும் என்று நான் சந்தேகப்படுகிறேன் உங்கள் சந்தேகம் உண்மையாக இருக்க முடியாது என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன் தம்பி உனக்கு இந்த உலக அனுபவம் போதாது நான் சொல்வதை கேள் நெருப்பு இல்லாமல் புகை கிளம்பாது வீணாவும் சொக்கப்பாவும் உன் கண்ணுக்கு தெரிகின்ற புகைதானே தவிர நெருப்பு உள்ளேதான் புதைந்து கிடக்க வேண்டும் ஒருவேளை சொக்கப்பாவே இந்த கொலையை செய்தாலும் செய்திருக்கலாம் ஆனால் ஐயா ஐயா மிஸ்டர் நோயாளிக்கு தொல்லை கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்றது கடைசி முறையா கேட்டுக்கிறேன் கொஞ்சம் தயவு செய்து வெளியே போறீங்களா எக்ஸ்கியூஸ் மீ நான் வர்றேன் ஐயா தம்பி ஆனால் ஒன்று யாரிடமும் எதையும் சொல்லாதே அர்த்தம் இல்லாமல் யாரையும் சந்தேகப்படாது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க தம்பி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க சரிங்க நீங்களும் கவலைப்படாம இருங்க சீக்கிரம் உங்க உடம்பு குணமாயிடும் நான் வர்றேன் ஐயா Thank you.
நல்ல ஆளப்பா நீ. இந்த நேரம் சாக பாத்தியே. நல்ல வேலைங்க காப்பாத்துறீங்க. ரொம்ப நன்றியா. ஆமா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நீ முந்தி ஜெயிலுக்கு வந்தீல? நானா ஜெயிலையா? இல்லைங்களே. அட குமாரசாமிய பார்க்க வரல, அப்ப நான் அங்கதானே இருந்தேன். என்னங்க எங்க அப்பா உங்களுக்கு தெரியுங்களா? எப்படிங்க இருக்காரு? சௌக்கியமா இருக்கிறாரா? எப்பவும் போல சௌக்கியமா தான் இருக்காரு. அது சரி, உனக்கு இந்த ஊர்ல தான் வேலையா? ஆமாங்க, எங்க அப்பா நிரபராதின்னு நிரூபிக்கிறது தான் இப்போது என் வேலை. அது ரொம்ப அபாயமான வேலையாச்சே தம்பி. தம்பி, இந்த ஊர்ல சில புலிங்க பசுத்தோல போத்திக்கிட்டு திரியுதுங்க. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வர்றேன். ஆமா உன் பேர் என்ன? சங்கருங்க. அண்ணா அண்ணா யாருங்க? என்ன வேணும்? அட நீயா? ஆமா அண்ணா, உன் மாஜி கைத்தடி போகண்டா. நான் தான் மாமியார் வீட்டுல இருந்து ரிலீஸ் ஆகி வேற இங்கதான் வர்றேன். என்னமோ திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி தடபடலா வந்து உட்கார்ந்துட்டிய. எழுந்து போனா கழுத. வார்த்தைய அளந்து பேசணும் அண்ணனா. அயோக்கிய ராஸ்கல், எங்கேயோ கடந்த அநாத பயணி முறை வர கொண்டாட வந்துட்டிய. முடிச்சு மாறிப்பாரு. மரியாதையா நீயா போறியா இல்ல போலீஸ? போலீஸா? அவங்களை கண்டு பயப்படுற ஆசாமி நீ? நான் இல்ல சொக்கப்பா. நேத்து வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு வீடிய குடிச்சோங்கிறத அதுக்குள்ள மறந்துட்டிய. இரு இரு, உன் பெரிய மனுஷ தன்மைய சந்தி சிரிக்க வைக்கிறேன். போட நாளைக்கு என்ன நடக்குன்னு என்னால சொல்ல முடியாது. தயவு செய்து போயிட்டு வாப்பா. அருமற்ற பாவியடி அஞ்சாத கள்ளநடி, அருமற்ற பாவியடி நெஞ்சார போய். யாரது? சங்கரா? என்ன தம்பி என்னப்பா உடம்பெல்லாம் இப்படி கண்ணி போயிருக்குதே? இதெல்லாம் எந்த பாவிங்க செஞ்ச வேலை? சொல்லு தம்பி சொல்லு. எல்லாம் அந்த பாவி சொக்காப்பாவோட ஆளுங்கதான். நான் எதிர்பார்த்ததுதான். என்ன? ஆமாம் தம்பி, எறும்புகளை நசுக்கிறா போல எதிரிகளை நசுக்கிறது தான் அவன் வேலை. உன்னை போல நிரபராதிங்க ரத்தத்தில் நீச்சல் அடிக்கிறது தான் அவன் பொழுதுபோக்கு. சங்கர், நான் சொல்றத கேளு. நீ நினைச்ச காரியத்தை சாதிக்கணும்னா முதல்ல அந்த தடியனை ஒழிச்சு கட்டு. ஒழிச்சு கட்டுறதா? ஐயோ ஐயோ, அம்மா அப்பா, இதெல்லாம் முதுகெலும்பு இல்லாத கோலங்க எழுப்புற கூக்குரல். ஆனால் அதற்காக நான் ஒரு கொலை செய்ய வேண்டுமா? ஆமா, இல்லாட்டா உங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கம் வளர்வரை ஆட்டமா வளர்ந்துகிட்டே தான் போகும். ஐயோ, இத போற ஒரு கோலைய மகனா பெற்று குற்றவாளியா சாகுறோமே அப்படின்னு உங்க அப்பா கூட உன்னை சபிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடுவாரு. கோதண்டம், பயப்படாத. நேருக்கு நேரம் அவனோட மல்யுத்தம் செய்யணுமேனு யோசிக்கிறியா? அவசரப்படாத. இன்னைக்கு ராத்திரி நீ அங்க போய் போனுக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கோ. சரியா 12 மணிக்கு
நான் இங்க இருந்து அவனுக்கு போன் பண்றேன். அதை எடுக்கிறதுக்காக அந்த பய அவசரமா ஓடி வருவான். அவ்வளவுதான், ஒரே குத்து. அந்த பய நாய போல சுருண்டு கீழே விழுவான். பிறகு வெற்றி, வெற்றி, மகத்தான வெற்றி. சொக்கப்பா, ஒரு மனித ஜீவனை குத்திக் கொள்வதால் யாருக்கு என்ன லாபம்? உன் அப்பாவை விடுதலை செய்ய முடியுமா? அல்லது அவருக்கு ஏற்பட்டிருக்கும் களங்கத்தை தான் துடைக்க முடியுமா? ஹலோ, 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 யார் அது? என்னுடைய துப்பரின் தொழிலுக்கு கேமரா. இது என்ன பிரமாதம்? நான் வாங்கி தரேன். இது என்ன குழம்புல போடுற சுண்டக்கான்னு நினைச்சியா? இந்த போட்டோ பிடிக்கல, போட்டோ அந்த கேமரா சொல்றேன். 500 ரூபாய் போருமா? ஓ, தாராளமா போருமே. அப்ப தர்றேன். என்ன ஏய், என்ன சொன்னே? நீ தரியா? ஆமா, 500. ஆமா, 500 ரூபாயா? ஓ மை லவ். சந்தானம் உங்ககிட்ட குடுக்க சொன்ன. எங்க போறீங்க? அவரை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துறேன் சிஸ்டர். உங்களால அவரை பார்க்க முடியாதீங்க. பிளீஸ் சிஸ்டர், ரொம்ப முக்கியமான சமாச்சாரம், ஒரே ஒரு நிமிஷம். ஐ அம் வெரி சாரி, இன்னைக்கு காலையில தான் அவர் செத்து போயிட்டார். லீலா, லீலா, எல்லாம் பாழாகிவிட்டது, பாழாகிவிட்டது. என்ன, என்ன சொல்லுகிறீர்? நான் பட்ட பாடெல்லாம் பயனற்று போய்விட்டது. ஆமாம் லீலா, தாலி கட்ட போகும் நேரத்தில் கணவன் பிரேதமானதை போல், உச்சி மோந்து கட்டி அணைத்து மகிழும் நேரத்தில் குழந்தை கல்லானதை போல், என் லட்சிய பூங்கா பூத்து குலுங்கும் நேரத்தில் புயல் வீசிவிட்டது லீலா, புயல் வீசிவிட்டது. இனி என்ன இருக்கிறது? எல்லாம் போய்விட்டது. என் இதயத்தில் தூள் தூளாக போய்விட்டது லீலா, தூள் தூளாக போய்விட்டது. செங்க, ஏன் இப்படி கதறீங்க? என்ன நடந்தது? என்ன நடந்தது? எது நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்து விட்டது லீலா. யாருடைய உதவியால் இந்த மர்ம சுடலை தாண்ட முடியும் என்று நினைத்தேனோ, அந்த இன்ஸ்பெக்டர் சந்தானம் இறந்து விட்டார்.
என்னை சுற்றி இருக்கும் அமாவாச இருட்டிலே அவர் ஒருவர்தான் துருவ நட்சத்திரமாக இருந்து தூய வழி காட்டினார். அவர் போய்விட்டார், போய்விட்டார். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நேரம் வந்தது, போய்விட்டார். லீலா, பிறகு என்னவா? திருச்சிக்கு வருவதற்கு முன்பே இங்கே சந்தானம் என்ற பெயரில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார். அவருக்கு மோகனாவின் சாவை பற்றிய முழு விவரமும் தெரியும் என்று எண்ணிக்கொண்டா வந்தீர்கள்? யாரை நம்பிக்கொண்டு வந்தீர்கள்? எந்த உதவியை எதிர்பார்த்து கொண்டு இங்கே வந்தீர்கள்? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். ஒன்றுமில்லை லீலா, ஒன்றுமில்லை. சங்கர், கடலுக்கடையிலே முத்தும் பவளமும் ஏராளமாக இருக்கின்றன. ஒரே முழுக்கில் அவை கைக்கு கிடைக்காவிட்டால் ஹோவென்று கதறுவத்தான் அறிவுடமையா? அவரது முகவரி கிடைக்கவில்லை, அவரை நீங்கள் பார்க்கவில்லை என்று நம்புங்கள். ஆமா, நான் தான் பேசுகிறேன். செங்கர், ஊக்கமது கைவிடே, இந்த பழமொழி ஓர் ஆயிரம் முறை ஒலிக்கட்டும் உங்கள் காதுகளில். கருத்தற்ற கசடர்கள் சேரா, அதை காணாமல் குருடாகட்டும் உங்கள் பார்வை. உளுத்தர்கள் ஏச்சா, அதை கேட்காமல் செவிடாகட்டும் உங்கள் காதுகள். உபயோகமற்றவர்கள் பேச்சா, அதற்கு பதில் பேசாமல் ஊமையாகட்டும் உங்கள் வாய். முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். மலையை எதிர்த்து வந்தாலும் நிலை குலையா நெஞ்சத்தோடு என்றும் எப்போது முன்னேறிக் கொண்டே இருங்கள். குழந்தைகள் தான் கண்ணீர் விடுவார்கள், கோழைகள் தான் கவலைப்படுவார்கள். எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்காதீர்கள். உண்மைக்கு எந்த காலத்திலும் அழிவில்லை, தோல்வி இல்லை.